அனைவருக்கும் வணக்கம். இப்போ தோள்பட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே முக்கியமான மெயினான பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோஜன் ஷோல்டர். தோள்பட்டை ஜவு டைட்டாக இறுகிக்கிறது, கையை மேலே தூக்க முடியாமல், பின்னாடி கொண்டு போக முடியாமல், தலைசிவர் கொண்டு போக முடியாது. அன்றாட வாழ்க்கையை செய்கிறதுக்கே வந்து வேலைகள் செய்கிறதுக்கு மிக சிரமமாக இருக்கும். முக்கியமாக நைட்டு தூங்குறப்போ பயங்கரமான பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, வலி ரொம்ப அதிகமாக இருக்கும், திரும்பி பரண்டும் கூட படுக்க முடியாது. இது ஒரு முக்கியமான ப்ராப்ளம்ங்க. அதுக்கடுத்து தோள்பட்டை ஜவ்வு கிழிதல், தோள்பட்டை மூட்டு விலகுதல், இது மூணு தான் முக்கியமான பிரச்சனை. அதுலேயும் ஃப்ரோஜன் ஷோல்டர் தான் வந்து ரொம்ப ரொம்ப பெரும்பாலானவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை. இது சர்க்கரை வியாதியினால் மெயினாக வருது. இடது தோள்பட்டை ரொம்ப காமனாக வரும். நிறைய பேர் ஹார்ட் ப்ராப்ளம் நினச்சி பயந்துக்கிட்டு ஹார்ட் டாக்டர் போய் பார்ப்பீங்க, தவறு கிடையாது. அதை ஹார்ட்டை முதல்ல நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஹார்ட்டில் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருந்து தோள்பட்டை மேலே தூக்க முடியாமல் இருந்துன்னா அது ஃப்ரோஜன் ஷோல்டர் தான். சர்க்கரை வியாதி இருக்கலாம், தைராய்டு வியாதி இருக்கலாம், எந்த காரணம் இல்லாமல் இருக்கலாம், இடியோபதிக்கு எந்த காரணமே இல்லாமல் வருமானே வரும். ரெண்டாவது, எந்த காரணமே இல்லாத ஒரு காரணம் வந்து இடியோபதிக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கட்டு போடுவதால் வந்து சில நேரம் அப்படியே கட்டு போட்டு அப்படியே வச்சுட்டுனாலே வரலாம். இது அறுவை சிகிச்சை செய்து ரொம்ப நாட்களாக ஃபிசியோதெரப்பி கரெக்டாக பண்ணாமல் இருந்தாலும் வரலாம். ரொம்ப அதிகமாக வர்றது வந்து சர்க்கரை வியாதினால் வர்றது. சர்க்கரை வியாதி இல்லாத சிலருக்கு வந்து தைராய்டு பிரச்சனைகள் இருக்கும், இல்லைன்னா வந்து இடியோபதிக்கு எந்த காரணம் இல்லாமல் வர பிரச்சனை. இந்த மூணு தான் மெயினான காரணம். இது வந்து ஒரு அன்றாட வாழ்க்கையை மிகக்கூடிய பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அதிகமாக வரக்கூடிய பிரச்சனை. இதுக்கு வந்து ஆரம்ப நிலையில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணி இவ்வளோ தூரம் தூக்குறீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். இது நிறையா பதிவுகள் நம்ம சொல்லியிருக்கோம். ரெண்டாவது, இடைப்பட்ட ஸ்டேஜில் இருக்குது, அதாவது ஓரளவுக்கு தூக்க முடியுது பட் ஆனால் ஃபுல்லாக வரமாட்டேங்குது அப்படிங்கிறப்ப சில நேரம் தோள்பட்டையில் இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டு நம்ம ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக பண்ணலாம். ரொம்ப தாங்க முடியாமல், இதை நான் சொன்ன மாதிரி சிவியர் கிரேட் அப்படின்னாவே கையை சுத்தமாக தூக்க முடியாது, மேலே பரண்டு படுக்க முடியாது, கையை பின்னாடி கொண்டு போக முடியாது, தலைசியை கொண்டு போக முடியாது, இல்லைங்களாதா? ஸோ அதே மாதிரி ஒரு நம்ம ஒருத்தவங்க நிறைய பேர்த்துக்கு பண்ணியிருக்கோம். நம்ம ரெண்டு மூணு வீடியோ நிறையா போட்டிருக்கோம், பேஷண்ட்ஸு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து முக்கியமான இந்த ஆத்தா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு வாரம் ஆச்சு, அஞ்சு நாள் ஆச்சு, அஞ்சு நாளுக்கு முன்னாடி வந்தாங்க. சுத்தமாக அவங்களால தூக்கவே முடியல, ரொம்ப வலி அதிகமானுச்சுலங்க ஆத்தா, தூங்கவே முடியாமல் கஷ்டப்பட்டீங்களா? சுத்தமாக இருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம இன்ஜெக்ஷன், ஷோல்டர் இன்ஜெக்ஷன் போட்டாங்க, ஓரளவுக்கு அவங்களுக்கு வலி குறைஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் அந்த மூமெண்ட் வரல, அந்த வலி முழுமையாக குறையலை. அப்படிங்கிறப்ப இந்த ஃபிசியோதெரப்பியை ட்ரை பண்ணி பார்க்கலாங்களா டாக்டர்னா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் வலி தாங்க முடியாத ஒரு நிலைமை, ஒரு இக்கட்டான சூழ்நிலை வர்றப்ப தான் வந்து நுண்துளை சிகிச்சை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுப்போம். அப்படி பண்ணால் அவங்களுக்கு வலி கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து சுத்தமாக முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் அவங்களால் தூக்க முடியும், இதுக்கு மேலே தூக்க முடியாது. அஞ்சு நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தேன், அவ்வளோ சிவியர் பெயின், ரொம்ப தாங்க முடியாத வலி, கொஞ்சம் கூட மூவ்மெண்ட்டே பண்ண முடியல. இவங்களுக்கு இன்னொரு இதுன்னா அந்த கையிலையும் அதே மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் அந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா வலது கையில் தூக்குங்க மேலே கையை, வலது கையில் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஸ்டேஜில் இருந்துச்சு, மிடில் ஸ்டேஜில். இது வந்து ரொம்ப முத்திய நிலையில் இருந்துச்சு. நுண்துளை சிகிச்சை செய்து ஒரு சிறு துவாரங்கள், முன்னாடி ஒன்று, பின்னாடி பேக் சைடில் ஒன்று போடுவோம், ஃப்ரண்ட்டில் ஒன்று போடுவோம், ஒரு ஸ்டிச் போடுற அளவுக்கு தான் இருக்கும். அதை பண்ணி நம்ம கேமரா மூலமாக லேசர் சிகிச்சையில் பண்ணோம், கம்ப்ளீட்டாக வலி குறைஞ்சிச்சு அவங்களுக்கு. பாருங்கள், கை மேலே தூக்குங்க தான், இவங்களே தான் தூக்குறாங்க. இதை நான் வந்து திருப்பி திருப்பி போடுவதற்கு ஆல்ரெடி நம்ம ரெண்டு வீடியோ அதில் போட்டிருக்கோம், இது மூணாவது வீடியோ. ஏன் அப்படின்னா இன்னும் நிறைய பேர் எங்கிட்ட வர்றவங்க, இது மாதிரி ஃப்ரோஜன் ஷோல்டரோடு வர்றவங்க, நிறையா மருத்துவர் போய் பார்க்க போகிறவங்க, அந்த அறுவை சிகிச்சையின் மேலே நீங்கள் ஒரு பயம் வச்சுக்கிறீங்க. ஏன்னா இது வந்து ஓப்பன் பண்ணி, இது வந்து ஓப்பன் பண்ணி பண்ணுற சர்ஜரி கிடையாது. முதல்ல இது வந்து டே கேர் சர்ஜரி நம்ம சொல்லுவோம், சர்ஜரி பண்ணிவிட்டு அடுத்த நாளே வீட்டுக்கு போயிடலாம். ஸோ அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், கிராஸ் டிஃப்ரெண்ட், அதாவது பெரிய ஒரு மேஜிக் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். சர்ஜரி பண்ணி முடிச்சோடனே அந்த ரிலீஃப் இமீடியட்டாக நல்லாயிருக்கும், கை உடனே தூக்குவீங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி இங்கே கூட நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறைய ருட்டீனாக பண்ணுற சர்ஜரி தான் இது, நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க. பட் அதில் பெரும்பாலானவர்கள் வந்து அறுவை சிகிச்சைக்கு பயந்துக்கிறீங்க, அது தயவுசெய்து பயப்பட வேண்டாம். இது வந்து ஒரு நுண்துளை சிகிச்சை, உங்களுக்கு பல ஆறு மாதம் இது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம், எட்டு மாதம், ஒரு வருஷக்கணக்காக கூட அந்த வலியோடு இருப்பாங்க. எனக்கு நான் சர்க்கரையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறேங்க, இருந்துமே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கும்பாங்க. சர்க்கரை கண்ட்ரோலாக இருந்தாலும் அந்த தோள்பட்டையில் சர்க்கரை வியாதினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், சர்க்கரை வியாதி இல்லாதவர்களுக்கும் இது வருகிறது. ஸோ அப்போ வந்து சர்க்கரை வியாதி நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறேங்க, ஃபிசியோதெரப்பியை ட்ரை பண்ணுறேங்க அப்படிங்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம், அதில் தப்பே கிடையாது. பட் முடியாத ஒரு காரணம், முடியாத கட்டம், வலி தாங்க முடியல, அன்றாட வேலைகளை பாதிக்குது, ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய எலும்பு முறிவு மருத்துவரை அணுகி அதற்கு முறையாக பரிசோதனை, எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ ஸ்கேனு, அவர் டாக்டர் பண்ணுற கிளினிக்கல் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணி பார்த்து விட்டு அவர் வந்து பரிந்துரைத்தால் கண்டிப்பாக பண்ணிக்கொள்ளுங்கள். இது வந்து அது வந்து இந்த நுண்துளை சிகிச்சை அப்படிங்கிறது இந்த தோள்பட்டை ஃப்ரோஜன் ஷோல்டர் பொறுத்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் என்னிடம் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம்.